நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி விகாஷினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் சர்வே பள்ளி. எனது ஊர் பெயர் தூத்துக்குடி. நான் கூறப்போகும் தலைப்பின் பெயர் சுற்றுப்புறம் சுகாதாரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். மனித வாழ்க்கை என்பது நிலையற்ற நீர்க்குமிழி போன்றது. எனவே நாம் இருக்கும் வரை நிறைவான நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நம் உடலும் மனமும் மட்டுமல்ல நம் சுற்றுப்புறம் ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். நம் அனைவருக்கும் சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், சற்றுள்ள உணவு, பாதுகாப்பான இடம் மிக அவசியம். நம்மையும் நம் வீட்டையும் சுத்தமாக வைத்தால் போதாது. நம் வீட்டை சுற்றி நம் தெரு, ஊர், நம் நாடு என எல்லா இடங்களையும் சுத்தமாக வைப்பது நம் கடமை. நம் வீட்டை சுற்றி குப்பை கழிவுநீர் தேங்க விடக்கூடாது. தெருவிலோ, பேருந்து ரயில் பயணங்களிலோ குப்பையை கண்ட இடங்களில் போடக்கூடாது. குப்பையை குப்பை தொட்டியில் தான் போட வேண்டும். கண்ட இடங்களில் மன ஜலம் கழித்தல், எச்சில், துப்பல் போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. சுத்தமான காற்றை தருவது தாவரங்கள். எனவே வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம். கட்டடங்களில் கெட்ட மரங்களை வெட்டுகிறோம். அதற்கு பதிலாக மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். பாலித்தீன் பைகள் பயன்படுத்தக்கூடாது. ஆற்று நீரில் கழிவுகள் கலக்காமல் பார்க்க வேண்டும். தொழிற்சாலை மற்றும் வாகனங்களில் இருந்து வரும் புகை காற்றை மாசுபடுத்துகிறது. அருகிலுள்ள இடங்களுக்கு கூட வாகனங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நாம் இப்போ சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆம், கொரோனா என்னும் கொடிய நோய் நம்மை ஆட்டி படைக்கின்றது. நம் வீட்டை சுற்றி உள்ள எல்லா இடங்களையும் நாம் சுத்தமாக வைத்தால் கொரோனா என்னும் கொடிய நோயை வென்றுவிடலாம். கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கையை நாம் அற்புதமாக வாழ நாம் சபதம் ஏற்போம். நம் தேசத்தை காப்போம். நன்றி.